to the top, got a filled up engine. In my thoughts, obsession, I will not stop, no, I'm never second guessing. I got a God complex, haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. They call me a god. They call me a god. Shots, give it all that I got. You can watch me work in my element. Anyone in the way is irrelevant. You wanna cross me, cool, not intelligent. Cause I don't forget shit like an elephant. Go ahead and tempt me, put it on the line and you'll come up empty. If I got time, I'm deadly. Never caught off guard, no, I'm always ready. I got a hand real steady. Look me in the eye and you'll see no hezzy. About to get real messy. I'll put you in a grid 6 feet like Kenny. கவலைப்படாதீங்க, இந்தியாவை காப்பாற்ற நான் தான் குதிக்க போகிறேங்கிற மாதிரி மோடி 3.0 ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நாட்டை காப்பாற்றுவதற்காக 52 inch அளவிற்கான மார்பளவோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மீண்டும் ஒரு முறை இந்தியாவுக்காக களமிறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஈடேறினால் என்னை விட மகிழ்ச்சியான நபர் யாரும் இருக்க முடியாது. எதிர்பார்ப்பு ஈடேறாமல் இருந்தால் என்னை விட கவலைப்படுபவர்களும் யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில் 20,000 கோடி ரூபாய்க்கான கையெழுத்து, முதல் கையெழுத்தை பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்காக போட்டிருக்கார். பிஎம் கிஷான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். பிரைம் மினிஸ்டர் கிஷான், பா சூப்பரான பேர் இருக்குது. பேர் நல்லா இருக்குது, பெத்த பேர் தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறாங்க, யாருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான். அந்த நிதியை பூரா என் பாக்கெட்டுக்குள்ளே ஒதுக்காமல் போயிட்டு மக்களுக்காக சேவை செஞ்சீங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டு புதிய புதிய காரிய புதிய புதிய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அமக்களப்படுத்துறது ஏழை விவசாயி பாவம் கோமணத்துக்கே வழி இல்லாமல் இருக்க போகாமல் இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க, அதை மட்டும் சொல்லிக்கிறோம். சரி, மோடி அமைச்சரவையில் இப்போ யார் யாரெல்லாம் பதவி ஏற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் மொத்தம் 72 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. 31 கேபினட் அமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள், 5 தனி பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் 72 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன இலக்கா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அந்த சத்தம் மட்டும் வெளியில் வர மாட்டேங்குது, அது ரகசியம் அப்படின்ட்டாங்க. ஆனால் தெலுங்கு தேசம் கட்சி ரொம்ப தெளிவாக வந்து 4 அமைச்சர்களை கேட்டு வாங்கிட்டாங்க. குமாரசாமிக்கெலாம் கேபினட் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. மொட்டை பயல உனக்கெலாம் வந்து கேபினட் அமைச்சர் பதவியா அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே பார்த்து கேள்வி கேட்குறாரு. நம்ம கேட்கலைங்க, அவர் பார்த்து வந்து அவர் என்ன ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கெலாம் வந்து நீங்கள் கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுக்குறீங்க, எங்களுக்கு வெறுமனை இணையமைச்சர் பதவியா, இது எனக்கு வேண்டாம். சிவசேனாங்கிறது எவ்வளோ பெரிய கட்சி, 7 MP வச்சுருக்கேன், அவர் வந்து 2 MP தான் வச்சுருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து பதவி கொடுப்பீங்க, கேபினட் அமைச்சர் பதவி கொடுப்பீங்க? அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு MP வச்சுருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, கிச்சான் ராம் மஞ்சி, அந்த நபருக்கும் வந்து கேபினட் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. அப்போது இவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்கெல்லாம் உங்கள் கூட கடைசி வரை இருப்பாங்கங்கிற நம்பிக்கையிலையும் தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற நினப்பில் தானே நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சிவசேனா வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஷிண்டே வந்து பெரிய அளவிலான அவர் போர்க்கொடி தூக்குனார் அப்படின்னா ஆட்சியே கவிழ்ந்துருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 7 MP வச்சுருக்கக்கூடிய எனக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் போஸ்டிங்காவது வேணும் அப்படின்னு அவர் கேட்குறது நியாயமான விஷயம் தானே. இது இப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு அமைச்சர் போஸ்டிங்காக பதவி ஏற்க போகிறாரு, ஊடாளுக்குள்ளே ஒரு சிறுத்தை ஒன்று போச்சு, அதை கவனிச்சிங்களா? சிறுத்தை போச்சா பூனை போச்சான்னு தெரிலங்க, பெரிய அளவிலான பேச்சாக இருக்குது. எப்பா அது என்னப்பா அது பூனையா சிறுத்தையான் பாருங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பேச்சாக இருந்துக்கிட்டு இருக்கும்போதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு, அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்து ஸ்டேட்டாக பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா,
அதனுடைய அதிபர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவினுடைய அதிபர் அவர் வந்திருந்தார், நேபாளத்தினுடைய பிரதமர் வந்திருந்தார், பங்களாதேஷினுடைய பிரதமர் வந்திருந்தாங்க. இப்படி வந்து இந்தியாவை சுற்றி பாகிஸ்தானில் இருந்து மட்டும்தான் யாரும் வரல, மீதி நேபாளில் மற்ற நாடுகளிலிருந்துலாம் வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தலைவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க, முக்கியமாக இத்தாலியினுடைய மெலோனிலாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க, ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரனு, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்த்துக்கள்லாம் மோடிக்கு பெரிய அளவிலான ப்ளஸ்ஸாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மோடி நடந்து வரும்போது அவருக்கு பின்னாடி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ராஜ நடை போட்டு ஒரு நடந்து வந்த ஒரு மாமனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் தோவல். இந்த நபர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். இவர் வந்து கேபினட் மினிஸ்டருக்கு அடுத்த போஸ்டிங்கில் இவர் வந்து இருப்பார் அப்படின்னு நம்பப்படுது. ஏற்கனவே அந்த கேட்டரெலாம் இருக்கார். ஸோ மத்திய அமைச்சர்களுக்கு இணையான ஒரு பாதுகாப்பும் சரி, அவருக்கான ப்ரொடக்ஷன், அவருக்கான தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவினுடைய உளவு சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே அஜித் தோவல் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த உளவு ரிலேட்டடான அந்த இமேஜை மறுபடியும் பேணி பாதுகாக்கிறதுக்காக மோடி நடந்து வரும்போது அவர் கூட வந்து அமித்ஷா கூட பக்கத்தில் இல்லை. ஸோ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அவரை வரவேற்று கைதட்டக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவல் தான் பின்னாடி வந்தார். ஸோ இந்த இடம் வந்து அஜித் தோவலுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்குது. பாரு என் பின்னாடி யார் இருக்கான்னு பாரு, ஒரு உளவாளி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ மோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரியாக பிரபலப்படுத்தப்படக்கூடிய இந்த நிலையில் உளவுங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பிரதமர் மோடி உணர்ந்திருக்கிறத காட்டுது. சரி, இந்த அமைச்சரவையில் யார் யாருக்கெல்லாம் இடம், தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்காவது இடம் கிடைக்கா எடுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் நிதியமைச்சர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான போஸ்டிங், அதை வந்து நிர்மலா சீதாராமனுக்கு இந்த தடவை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து அனுராக் தாகூர் வந்து ஜெயிச்சாலும் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கல, ஸ்மிருதி இராணி அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கல. இப்படி ரெண்டு பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமித்ஷாவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, ராஜ்நாத் சிங்கும் பொறுப்பு வைப்பார். இதெல்லாம் தாண்டி வந்து பிரகலாத் ஜோஷி, அப்புறம் அதற்கு பிறகு வந்து பியூஷ் கோயல் உள்ளிட்ட அமைச்சர்கள், முக்கியமான தலைகள் எல்லாமே இதில் பங்கெடுத்துக்கிறாங்க. மொத்தமாக வந்து 62 அமைச்சர்கள் வந்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த 72 10 பேர் மட்டும்தான் வெளியில் வந்து கொடுக்குறாங்க. 10 or 11 நினைக்கிறேன், 11 பேர் வந்து வெளியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு 11 தான் கொடுக்குறாங்க. இதுவே பிஜேபியினுடைய பெரிய மெஜாரிட்டியை காட்டுது. அமைச்சர்கள் பதவி அப்புறம் அவங்க தான் இலாக்கங்கள், முக்கியமான இலாக்கங்கள்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதுபடியாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஏக்நாத் சிந்தையை தூக்கி இருக்கக்கூடிய போர்க்கொடி அடுத்த 24 மணி நேரத்தில் அமைச்சர்களிடத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, லிஸ்ட்டில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய மாணிக்கம் தாகூர் கூட இப்போ தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் பீகார் தேர்தல் வர்றதுக்குள்ளே இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லாட்டி அமைச்சர்களுடைய மாற்றங்கள், பெயர் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறத மட்டும்தான் மக்கள் விரும்புவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்சியை பிஜேபி கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள் மக்களும் வந்து சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.